ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஜி சேனல். நீங்கள் நம்ம ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 5G வெர்சஸ் போக்கோ X4 ப்ரோ 5G ரெண்டு ஸ்மார்ட்ஃபோனோட ஃபுல் கம்பேரிசன் ரிவ்யூ பார்த்தாங்க பார்க்க போகிறோம். ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பெக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. வாங்க வீடியோஸ்க்குள்ள பார்க்கலாம் இந்த ரெண்டு ஃபோனில் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லாமல் என்ன ப்ரைஸ் நமக்கு லான்ச் பண்ண போகிறாங்க நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம். டிசைனைஸ் பார்க்கும்போது நமக்கு ரெண்டு ஃபோனுமே மேஜர் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சுசிகா நமக்கு யங்ஸ்டர் கவர் பண்ணுற மாதிரி போக்கோ எக்ஸ்போர் ப்ரோ 5G நல்ல ஒரு அக்ரெசிவான டிசைன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோ ஆகுதுன்னு சொல்ல முடியும் இந்த ஃபோனில். ரெட்மி நோட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான டிசைன்னு சொல்லுவோம், நல்ல ஒரு எலிகன்ட் ஸ்டைலிஷ் லுக். அதில் அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் யூசர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷுவலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ரெட்மி நோட் 11 ப்ரோ. ஸோ ஓவரால் நமக்கு ரெண்டு ஃபோனுமே IP53 சர்டிஃபிகேஷன் வரதுனால உங்களுக்கு டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் டெஸ்ட் சப்போர்ட் பண்ணும். நார்மலாக நீங்கள் லைட்டாக மழைஞ்சாலும் அதே நேரத்தில் தண்ணி பட்டாலும் எந்த ஒரு பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் வைப் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது இல்லாமல் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ஃபோனுமே கார்னிங் கலர் கிளாஸ் ஃபைவோட வரதுனால நல்ல ஒரு ஸ்க்ராச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு ஃபோனுமே. ஃபோனோட டைமென்ஷன் வைஸ் பார்க்கும்போது நமக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான் சொல்லுவேன், ஜஸ்ட் மைனர் டிஃப்ரென்ஸ். திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.1 mm கொடுத்துருங்க ரெண்டு ஃபோன்லுமே, நல்ல ஒரு ஆவரேஜான திக்னஸ் தான். வெயிட் பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 200 gram, அதே நேரத்தில் எக்ஸ்போர் ப்ரோ 5G ஜஸ்ட் 3 gram டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு 205 gram கொடுத்துருக்காங்க. சுசிகா ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் நமக்கு பெஸ்லெஸ் டிசைனாக கொடுத்துருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் கேஷுவல் அண்ட் நார்மல் யூசஸ்க்கு. பட் போக்கோ எக்ஸ்போர் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு தரமான டிசைனில். டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெண்டு ஃபோனுமே நல்ல ஒரு தரமான 6.67 inch AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் சுவிசிக்க நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் சூப்பர் AMOLED ஸ்க்ரீனும் அதனால உங்களுக்கு போக்கோ எக்ஸ்போர் 5G AMOLED ஸ்க்ரீனும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஃபோனுமே 120 Hz கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ்க்காக. மற்றபடி பார்த்தீங்கன்னா 360 Hz ரெண்டு ஃபோனுமே டச் ஆம்பிங்கிறதுனால கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு காமனாக HDR 10 வருது, நல்ல ஒரு HDR கண்டென்ட்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 1200 nits கொடுத்துருக்காங்க, நீங்கள் சண்டேல வியூ பண்ணலவங்க நல்ல ஒரு கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ ஓவராலாக நமக்கு பஞ்சோல் தான் ரெண்டு ஃபோனுமே கொடுத்துருக்காங்க எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல். ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் இன் டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பர் AMOLED ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ்லையும் அதே இதில் போக்கோ எக்ஸ்போர் ப்ரோ AMOLEDம் கொடுத்துருக்காங்க, இதுதாங்க மேஜர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது ரெண்டு ஃபோன்லையுமே. ஸோ ஓவராலாக நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் மெமரி அது இல்லாமல் ப்ராசர் பேட்டரி ரேம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது எந்த சேஞ்சஸுமே கிடையாது ரெண்டு ஃபோனுமே. ரெண்டு மாடலுமே நமக்கு கால்காஸ் ஸ்னாப்டிராகன் 695 5G ப்ராசர் கொடுத்துறாங்க வித் 6 nm சிப்செட்டோட நல்ல ஒரு ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அதே நேரத்தில் நமக்கு CPU அதாவது கிளாக் ஸ்பீட் ரெண்டு ஃபோனுமே 2.2 GHz ஜிபி பார்த்தீங்கன்னா நமக்கு அரௌண்ட் 619 கொடுத்துருக்காங்க ரெண்டு ஃபோன்லையுமே. எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேறு லெவல்னு சொல்லுவேன். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேம் ரெண்டு ஆப்ஷனில் கொடுக்குறாங்க, 6GB ரேம் அண்ட் 8GB ரேம் ரெண்டு ஃபோன்லையுமே காமனாக. பட் ஸ்டோரேஜஸ் பார்க்கும்போது நமக்கு ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் 128GB மட்டும்தான், 64GB கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியண்ட்டில் மட்டும்தான் 64GB, இந்தியாவில் லான்ச் பண்ண போகிற மாடல் நமக்கு 128GB மட்டும்தான். போக்கோ எக்ஸ்போர் ப்ரோ 5G நமக்கு 128GB அண்ட் 2GB இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷனில் கொடுக்க போகிறாங்க. ஓவரால் நமக்கு வேரியன்ட் வைஸ் பார்க்கும்போது 6GB ரேம் 128GB 8GB ரேம் 2GB ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸும், போக்கோ எக்ஸ்போர் ப்ரோ 5G நமக்கு 6GB ரேம் 128GB பட் 8GB ரேம் 2GB கொடுக்க போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்பி 2.2 ரெண்டு ஃபோனுமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு தரமான ஃபைல்ஸ் கேம்ஸ் ஓப்பன் பண்ணது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா LPDDR4X ரெண்டு ஃபோனுமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்டார்ட் தான் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு ஃபோன்லையுமே, ஏன்னா உங்களுக்கு ரெண்டு சிம் போட்டிங்கனால எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு மெமரி வேணும்னு நினச்சா ஒரு சிம் போட்டு ஒரு எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது அப் டு 1 TB வரைக்கும் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும் ரெண்டு ஃபோனுமே காமனாக. ஸோ ஹைப்ரிட் சிம் ஸ்டார்ட் ஒரு சின்ன ட்ராபேக்னு சொல்லுவேன், ரெண்டு சிம் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அது பண்ண முடியாது, அது நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. பேட்டரி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மேசிவான ரெண்டு ஃபோனுமே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 67 W ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆடம். ஸோ ஓரளவு நமக்கு 48 minutes உங்களுக்கு 100% சார்ஜ் ஆகும் அதாங்க சொல்ல வராங்க ரெண்டு ஃபோனுமே. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது ரெண்டு ஃபோனுமே ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் தான். ரெண்டு ஃபோனோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவல் தான் சொல்லுவேன், ஏன்னா ரியர் கேமரா நமக்கு 120MP மெயின் கேமராவும் ரெண்டு ஃபோனுமே 8MP அல்ட்ரா வைட் 2MP மேக்ரோவும் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல். வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 4K கிடையாது ரெண்டு ஃபோனுமே, 1080p 30fps தான் எடுத்துக்க முடியும் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே எல்இடி ஃப்ளாஷ். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெண்டு ஃபோனுமே ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க, பஞ்சுவல் 16MP கேமரா, அது இல்லாமல் உங்களுக்கு 1080p 30fps ஃபுல் HD வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் ரெண்டு ஃபோனுமே. ஓவரலாக கேமரா வைஸ் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதுக்கடுத்து கனெக்டிவிட்டி பொறுத்திருக்கு நமக்கு டுவல் பேண்ட் சப்போர்ட்டபிலிட்டி கொடுக்குறாங்க 2.4 GHz அண்ட் 5 GHz. அதுக்கடுத்து ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட் வெர்ஷன், நல்ல ஒரு ஃபாஸ்ட் கனெக்டிவிட்டியாக. அதுக்கடுத்து ரெண்டு ஃபோனுமே நமக்கு IR பிளாஸ்டர் இருக்குது காமனாக எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல். ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைடில் தான் கொடுத்துருக்காங்க, இன் டிஸ்பிளே கிடையாது, இது ஒரு சின்ன ட்ராபேக்னே சொல்லுவேன். ஃபேஸ் அன்லாக் ரெண்டு ஃபோனுமே காமனாக இருக்குது. 3.1 ஜாக் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஃபோனுமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க.
ஒயிட் ஹெட்செட்ல யூஸ் பண்ணீங்க சாங் கேட்கறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு போனுமே பாத்தீங்கன்னா டுவல் நானோ சிம் 5G சப்போர்ட் பண்ணும். நாலு டேஸ் சொன்ன மாதிரி ஒரு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான். நீங்க ரெண்டு சிம் யூஸ் பண்ணி எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்க ஒரு சிம் போட்டீங்கன்னா நீங்க எஸ்டி கார்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப் டு 1 TB வரைக்கும் உங்களுடைய ஸ்டோரேஜ் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சிம் நமக்கு நானோ சிம் தான், அதை நீங்க கன்சிடர் பண்ணீங்க. ஓவரலா பிரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு ரெட்மி நோட் 11 ப்ரோ பிளஸ் 21,999 6GB ரேம் 128GB, அதுக்கடுத்து 8GB ரேம் 128GB 23,999 கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. மார்ச் லான்ச் பண்ண போறதா. ஸோ போக்கோ எக்ஸ்4 ப்ரோ 5G நமக்கு அடுத்த 1 வீக்ல இதுவும் லான்ச் பண்ண போறதா கன்ஃபார்ம் பண்றாங்க. பட் பிரைஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு குளோபல் லான்ச்ல என்ன பிரைஸ் லான்ச் பண்றாங்கன்னா அதனுடைய கன்வர்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். பட் இந்த சேஞ்சஸ் நமக்கு முன்ன பண்ணிருக்கலாம். ஸோ ஏன்னா நமக்கு 6GB ரேம் 128GB 21,300 நடக்கும், அது நமக்கு 8GB ரேம் 2GB 28,500 நடக்கும் சொல்லியிருக்காங்க. கலர் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெண்டு ஃபோனுமே காமனாக தான் கொடுக்குறாங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா மிரேஜ் ப்ளூ, பேண்டம் ஒயிட் அண்ட் ஸ்டெல்த் பிளாக் இந்த மாதிரி ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ்லையும், போக்கோ எக்ஸ்4 5G நமக்கு லேசர் ப்ளூ, லேசர் பிளாக் அண்ட் போக்கோல இந்த மாதிரி மூணு கலர் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவரால் நமக்கு ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் வெர்சஸ் போக்கோ எக்ஸ்4 ப்ரோ 5G ரெண்டு ஃபோனோட மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பெசிஃபிக்காக நமக்கு டிசைன் வைஸ் இல்லை சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லுவோம், அதை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் நமக்கு சூப்பர் ஆம்லாடும், அதில் போக்கோ எக்ஸ்4 ப்ரோ 5G நமக்கு ஆம்லாடும் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜஸ் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா 6GB ரேம் 128GB 8GB ரேம் 128GB, அதில் போக்கோ எக்ஸ்4 ப்ரோ 5G நமக்கு 6GB ரேம் 128GB பட் 8GB ரேம் 2GB ஒரு ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன பொறுத்திருக்கும் ரெண்டு ஃபோன்லுமே. ஸோ இது இல்லாமல் நமக்கு ரெண்டு ஃபோனுமே லிக்விட் கூலிங் டெக்னாலஜியோட வருது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் கேம் விளையாடுங்க, வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் ஹீட் ஆக சான்ஸ் இருக்குது. பட் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நமக்கு கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே நமக்கு காமனாக ஜெட் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு வைப்ரண்ட் ஃபீல் கிடைக்கும் நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோவில் நல்ல ஒரு தரமான ரெண்டு டுவல் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க ரெண்டு ஃபோன்லுமே. ஸோ ஓரளவு நமக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இந்த மூணு ஃபீச்சர்ஸும் நமக்கு ரெண்டு ஃபோனுமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஃபோனோட மேஜர் டிஃப்ரென்ஸ் 3000 ரூபா தாங்க. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா ஸ்பேக்ஸ் அதெல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோனுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. என்னை பார்த்துருக்கும் ஆல்மோஸ்ட் 99% காமன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜராக நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது ஒரே விஷயம் தான், இந்த ரெண்டு ஃபோனோட டிசைன் மட்டும் தான். ஸோ உங்களுக்கு ஏற்ற டிசைன் எதுன்றதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்பேக்ஸ் அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு ஃபோனுமே எந்த சேஞ்சஸுமே வராது என்னை பொறுத்தவரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நமக்கு ரெட்மி நோட் 11 ப்ரோ ப்ளஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9th March கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அமேசான் திருவா லான்ச் பண்ண போகிறது. பட் போக்கோ எக்ஸ்4 ப்ரோ 5G நமக்கு வித்தின் 1 வீக் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் நமக்கு டேட் அஃபிஷியலாக தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 22,000-25,000 ருபீஸ்க்குள்ள நல்ல ஒரு பட்ஜெட் ஃபோன் எதிர்பார்த்துருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோனில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபோன் அமையும் உங்களுடைய பட்ஜெட் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கீழ் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஃபர்தர் சில நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்குறதுக்கு.